வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். கோவையில் ஹெர்பா லைஃப் நியூட்ரிஷன் எனும் நிறுவனத்தினர் கொரோனா முழு ஊரடங்கினால் ஆதரவற்றவர்களுக்கும் பசித்தோருக்கும் உணவு அளிக்கும் சேவையை செய்து வருகின்றனர். ஊரடங்கு முடியும் வரை இந்த சேவையை மாவட்டம் முழுவதும் வழங்குவோம் என அந்த நிறுவனத்தினர் தெரிவித்தனர். வணக்கம், என்னோட பேர் வந்து ஷெரீஃப். நான் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன். இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு டெய்லியுமே 200 பேருக்கு வந்து இந்த உணவு அளிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உணவு அளிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார்னு சொல்லிட்டு என்னுடைய மென்டர். அவர் வந்து டெய்லியுமே கஷ்டப்படுற ஏழைகளுக்கும் இல்லாத மக்களுக்கும் பெருவாரத்தில் இருக்கிற வாழ்கிற மக்களுக்கும் செக்யூரிட்டிஸ், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ்காரங்க, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கண்ணில் பார்க்குறீங்களோ, யார் யாரெல்லாம் உணவுக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இலவச உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்கோள் காட்டி 200 பேருக்கு டெய்லியுமே நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ வரைக்கும் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோவிட் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அது வரைக்கும் டெய்லி 200 பேருக்கு நீங்க வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் சொன்னதுனால சாரோட வேண்டுகோளுக்கு எனக்கு நம்ம வந்து இது எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இவர் பேர் சக்தியன், அவர் பேர் நிஷா, இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாபு, அவர் பேர் வந்து சதாம் ஹுசேன். நாங்க 5 பேர் தான் சேர்ந்து டீம் ஒர்க்கா இதை பண்ணிட்டு இருக்கோம். சாருக்கு கீழே இந்த டீம் வந்து ரன் ஆயிருக்கும். கோயம்புத்தூர்ல எல்லா பகுதியிலும் பண்றீங்களா? சிட்டிக்குள்ள கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் கோயம்புத்தூர் சரௌண்ட் பண்றோம். சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸ்க்குமே கிடைக்குது. இந்த ஜிஹெச் கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோயம்புத்தூர் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டா பிரிச்சு இது எல்லா கோயம்புத்தூரோட அவுட்ரையுமே கவர் பண்றோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் சிட்டிக்கு உள்ளேயும் கொடுக்கறோம். வாரத்துல 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே ஃபுல்லாவே ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் இலவச உணவு அதுதான். இதனால வந்து இந்த டைம்ல வந்து இந்த ஒரு உதவி பண்றவங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து உணவுல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே எக் பிரியாணி, ரைத்தா, வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறோம். நல்ல உணவா இருக்குது. ரெண்டாவது என்னன்னா நிறைய பேர் அந்த பசியில வாடும்போது அது கொண்டு கொடுக்கும் போது பீப்புள்ஸோட மூஞ்சில இருக்கிற அந்த சிரிப்பே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கோடி ரூபாய் பணம் கிடைச்ச மாதிரி.